हाई फ्रेंड्स इनकी नाम इत वीडियो पाकपो 10 क्वेश्चंस इतर क्विक रिविशन सो स्किप फुला पारें अंड टेस्ट बैच जॉइन पड़ो विरपड़वा ट्रेलर वीडियो पाटेट फुल डीटेल्स तेजी नहीं वाट्सअप इत यूनिट टेस्ट सीरीज जॉइन पड़ेवुक रे मॉक टेस्ट वो अंत मॉक टेस्ट एपी 110 वो लिट्रेचर पाटो मीद साइकोलॉजी क्वेश्चनसो आडा सो जॉइन पड़ो विरपाव मरकाम ट्रेलर वीडियो पाटेटे अदक वाट्सअप हू डिफाइन रिलीजियन एस मोरालिटी टच्ड विद एमोशन சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்னால்ட் சொல்லியிருப்பாங்க அண்ட் இவருடைய பர்த் டேட்னு பார்த்தீங்கன்னா 24th December 1822 அண்ட் இவர் எப்போ இறந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15th April 1888 ஹூ சேஸ் அபவுட் கோல்ட்ஸ்மித் ஹி டச் நத்திங் தட் ஹி டிட் நாட் எடவுன் இந்த கோட் யார் சொல்லியிருப்பாங்கன்னா டாக்டர் சாமுவேல் ஜான்சன் இந்தியன் லிட்ரேச்சரில் இருக்கிற ஒரு ஆத்தருக்கு கூட இந்த கோட் வந்து ரொம்பவே பொருந்தும் அது யாருன்னா கிரீஷ் கர்னாட் To me, the meanest flower that blows can give thoughts that do often lie too deep for tears. These lines are taken from the poem. முதல்ல இந்த லைன் யார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வில்லியம் வர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பாங்க எந்த ஒர்க்கில் எழுதியிருப்பாங்கன்னா ஓட் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்டுஹுட் அப்படிங்கிற பூமில் தான் இருக்கும் அண்ட் இந்த பூமில் மொத்தம் 11 ஸ்டான்சாஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸாவை இவர் 1802லேயும் பேலன்ஸ் இருக்கிற 7 ஸ்டான்சாஸை 1804லேயும் எழுதியிருப்பாங்க அண்ட் இதை பற்றி சொல்லக்கூடிய மற்ற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பூமுக்கு கிரேட் ஓட் அப்படின்னும் இம்மார்டாலிட்டி ஓட் அப்படிங்கிற பேரும் கூட இருக்குது அட்னோஸ் டுவோ பீச் டிபிக்ஸ் மாடர்ன் கண்டிஷன் ஸோ அந்த டைமில் வந்து மக்களுடைய மனசு வந்து எந்த மாதிரி இருந்துச்சு லைக் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருந்து எவ்வளோ தள்ளி இருக்காங்க மக்கள் எதுலேயும் வந்து பெருசாக ஈடுபாடு காட்டாமல் அதை பற்றி சொல்கிறதா தான் இருந்தது அண்ட் இந்த போமோட டோனே பார்த்திங்கன்னா பெசிமிஸ்டிக் தான் அண்ட் இந்த போமோட பப்ளிகேஷன் டேட் வந்து 1867 அண்ட் இது எழுதினது 1851 அர்னால்ட் அவரோட ஹனிமூன் ட்ரிப் போயிருக்கும்போது எழுதின ஒரு போம் தான் இது Rhyme scheme of the poem Byzantium is AA BB C DD C இந்த மாதிரி ரைம் ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கும்போது ஏதாவது ஒன்று முன்னாடி இருக்கிறத இல்லை பின்னாடி இருக்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதிலே வந்துட்டு சாண்ட்விச் ரைம் ஸ்கீம் மாதிரி இருக்கும் சி டிடி சி அப்படிங்கிறத வந்துட்டு மைண்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க ஸோ மறக்காமல் இருக்கும் ஆண்ட்ரியோ டெல்சாட்டோ லேக்ஸ் டேஷ் இன் இஸ் பெயிண்டிங் இவரோட பெயிண்டிங் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் கூட அவரோட இதில் வந்துட்டு தானே வந்து ஃபீல் பண்ணி சொல்கிற ஒரு விஷயமா அவர் எதை சொல்லியிருப்பாருன்னா அதில் சோல் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லுவார் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா அவங்க ஒய்ஃப் லுக்ரிஷியா கிட்ட சொல்லுவாங்க அண்ட் இந்த ஆண்ட்ரியோ டெல்சாட்டோ அப்படிங்கிற போமுக்கு இன்னொரு பேர் ஃபாட்லெஸ் பெயிண்டோ அண்ட் இந்த ஒரு போமோடைய பப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 1855 ரிட்டன் பை ராபர்ட் ப்ரௌனிங் The copy of Cymbeline was placed in the coffin box of Dash. டென்னிசனோட காஃபின் பாக்ஸில் தான் இது இருக்கும் இந்த காப்பி அண்ட் இவர் வந்து பரி பண்ண இடம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் அவே அதாவது போயட்ஸ் கார்னர் கூட அது சொல்லுவாங்க அண்ட் இவர் 83 இயர்ஸில் இறந்து போயிருக்காரு இவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 1809 அண்ட் இவருடைய டேட் ஆஃப் டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1892 The fire sermon opens with the image of Dash, a river. And in the poem, vandu edhile irukon pathingana, it's a section taken from the poem Wasteland, written by T.S. Eliot in the year 1922. Our Hunting Fathers is an early poem written by W.H. Auden. Today, date of birth pathingana, 1907 and date of டெத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1973 அண்ட் இது வந்து ஒரு ஏர்லி போம் இவர் எழுதினதில் 1934லே பப்ளிஷ் ஆகிருக்கும் த ஐரிஷ் வெசல் ரெஸ்ட் இன் த கிரவுண்ட் இஸ் த பாடி ஆஃப் ஈட்ஸ் இந்த மாதிரி யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் ஆர்டன் அவருடைய போமான இன் மெமரி ஆஃப் டபிள்யூபி ஈட்ஸில் ஈட்ஸோட டெத்க்கு அப்புறம் எழுதின ஒரு போம் இது இந்த இயர் 1939
ஹோப் இந்த க்வெஷ்சன்ஸ் அண்ட் இந்த க்வெஷ்சன்ஸ் கூட சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. அண்ட் நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள், நிறைய நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பக்கம் பக்கமாக எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதி வச்சு உங்களுக்கு என்ன பண்ணால் ஞாபகம் இருக்குமோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.